சுயேட்சை குழுவாக இந்த நகரசபை தேர்தலில் போட்டியெல்லாம் முன்வந்துருக்கான். ரெண்டு பப்ளிகேஷன்ஸ் விட்டுருக்கோம், அவங்க பிரசுரம் மக்களுக்கு விநியோகிச்சிருக்கோம். அதில் நாங்கள் ஏன் இதில் போட்டியிட வண்டி வந்ததென்றால் இது கிடைச்சிருக்கோம். இந்த சுருக்கமாக சொல்கிறேன்டா, சொந்த தடவை வெள்ளத்துற கவுன்சிலில் வந்தவே சீராக நடக்கிறது. சுயநல நோக்கத்தோட அடிபட்டு கொண்டிருந்ததால் கவுன்சிலே அந்த உரிய காலத்துக்கு முதல் கலைக்க வேண்டிய நிலை வந்தது. அப்போ தொடர்ந்தும் ஊர் முன்னேற்றம் தடப்படக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் நாங்கள் சுயேட்சை குழுவாக வந்தனாங்க. நாங்கள் எல்லோரும் ஊரில் மக்களோட பாயும் பல விதத்தில் மக்களுக்கு சேவை செய்த மக்கள், மக்களுக்கு தெரியும். அப்போ அந்த விதத்தில் நாங்கள் முன் வந்திருக்கிறோம். அங்கே என்னென்னா, இந்த தடவை ஆறு கட்சிகளும் நாங்கள் ஏழு பேர் போட்டியிடுவோம். அப்போ வாக்குகள் இதை ஒரு ஆபத்து இருக்கு மக்களுக்கு. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த வாக்குகள் சிதைஞ்சதுன்னா பேந்தும் ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை வராட்டி பேந்தும் சீரான நிலை வராது. அதை உணர்ந்து வாக்களி கொண்டு சொல்லி கொண்டிருக்கோம். மக்கள் மத்தியில் எங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் போட்டியிட முன் வந்திருந்தோம். இந்த பேம்ப்ளெட்ஸில் எங்களை பற்றிய விவரம் எல்லாம் கொடுத்துருந்தோம். இந்த எங்களோட விஞ்ஞாபனம் இணையம் வெளியிடுறோம். அதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், முற்று முழுதாக ஊரை மையப்படுத்தி தான் என்ன ஊருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய இருக்குன்றதும் விவரமாக கொடுத்துருந்தோம். அப்போ எங்களோட முழு நோக்கமும் பிரதேசத்திருந்த முன்னேற்றத்துக்கு என்ன செய்யணுமென்றது, அதுக்கு புதிய ஆற்றலும் எல்லாருக்கும் இருக்குது. எல்லோரும் நாங்கள் பல துறைகளையும் சேர்ந்தவர் தான் நடந்திருக்கிறோம். பிரின்சிபல் இருக்கலாம், பேங்கர் இருக்கலாம், மக்களோட மக்களை பழகி பல சமூக சேவை செய்தவர் இருக்கலாம். அந்த விதத்தில் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வோம்ன்றது மக்களுக்கு எங்களை தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அரசியல் கட்சிகளும் எதோ உண்டோடையும் நாங்கள் செய்கிற மாட்டோம். அது மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களோட நோக்கம் டெவலப்மெண்ட்டாக அதோட நின்று வருவோம். இந்த அரசியல் ரெண்டு வரைக்கும் நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லணும். எங்களை தமிழ் அரசியல் தலைவர்கள் செய்கிறத நாங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியாக சீராக செய்ய இல்லை, சரியான பாதையில் போகவில்லை என்றால் மக்கள் இந்த அபிப்பிராயம். அந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் ஜஸ்டிஸ் சி வி விக்னேஸ்வரன் ஐயா சொல்கிற கருத்துகள் ஏற்புடையதாக தான் இருக்குது. ஏனென்றா, இந்த எங்களுடைய அரசியல் பிரச்சனை வந்து சிங்களவருக்கு எதிரான இல்லை, பறிக்க எங்களோட சிங்கள அரசியல்வாதிகளால் பறிக்கப்பட்ட எங்களோட உரிமையங்களை பெறுறதுக்கு தான் முயற்சி நடந்துகிட்டுருக்குது. இந்த எங்களோட உரிமையை பறித்து வச்சு எங்களை அடக்கி வச்சிருக்கோணுமென்ற சிங்கள அரசியல்வாதிகள் இந்த முயற்சியால் நாடு கனதூரம் பின்னடைஞ்சிருக்கு. இன்னைக்கு இதால் இந்த இனக்கலவரமோ அளவுக்கு முறன இராணுவ செலவுகளோ இந்த நாட்டு இந்த பொருளாதாரத்தை சீரழித்து இன்னைக்கு இந்த முழு நாட்டு இந்த இறமையே பறிபோகிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறோம். அந்நிய நாட்டவர் இங்கே காலுன்றதுக்கு வழி வந்துருக்கு. அதனுடைய இதை உணர்ந்து எல்லோரும் அந்த பிரச்சனையை தீர்க்கணும். நான் சொல்கிறேன்னா, தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் முதலமைச்சருக்கு தான் ஆதரவு கொடுப்போம். அவர் சொல்கிறதான் சரியான நம்புகிறோம். அதே மாதிரி தமிழ் மக்கள் மாத்திரம் இல்லை, சிங்கள மக்களும் இதை உணர்ந்து அவர் சொல்கிறத கேட்டு நடந்துனோம்னா இந்த நாட்டை காப்பாற்றலாம். தமிழ் மக்கள் இந்த உரிமை பெறுறது மாத்திரம் இல்லை, முழு நாட்டையுமே ஆபத்துலேருந்து காப்பாற்றலாம்ன்றது தான் நாங்கள் சொல்கிற சுருக்கமான உடனே இந்த பாடு. வணக்கம். நான் வல்வெட்டுத்துறை சுயேட்சை வல்வெட்டுத்துறை நகரசபை தேர்தலில் சுயேட்சை குழுவிலே போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளர். அந்த வகையிலே ஒரு நகரசபையினுடைய அதிகாரங்கள் அது எங்களுக்கு தெரியும், ஒரு வரம்புக்கு உட்பட்டவையாகத்தான் இருக்கும். இருந்த போதிலும் இந்த முறை நகர உள்ளூராட்சி உள்ளூர் அதிகார சபை தேர்தல்களை எல்லா கட்சிகளுமே ஒரு போட்டி போட்டுக்கொண்டு ஒரு முக்கியமான தேர்தலாக கருதி வருகின்றமையை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த வகையிலே வல்வெட்டுத்துறை நகரசபை தேர்தலும் எங்களை பொறுத்தமட்டிலே அது வெறுமனே அரசியல் சார்ந்தது மட்டுமல்ல,
அபிவிருத்தி, உள்ளூர் முன்னேற்றம், பிரதேசத்தினுடைய முன்னேற்றம் என்பவற்றை மையமாக கொண்டு இந்த உள்ளூராட்சி உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் நாங்கள் பங்கு பெற்றுக் கொண்டு கொடுக்கிறோம். அந்த வகையிலே வெள்ளடுகிற உங்களுக்கு தெரியும், இந்த முறை தேர்தலிலே எங்களை எதிர்த்து ஜனாதிபதி தலைமையிலான கட்சி, பிரதமர் தலைமையிலான கட்சி, எதிர்கட்சி தலைவர் அவர்களின் தலைமையிலான கட்சிகளை விட எமது உள்ளூர் அரசியல் தலைவரை தலைவரை கொண்ட அந்த எல்லா அரசியல் கட்சிகளையுமே எதிர்த்து நாங்கள் ஏன் போட்டியிடுகிறோம் என்றால், உண்மையிலேயே இத்தனை அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைமைகளும் எமது பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி, பொருளாதார முன்னேற்றம் அல்லது அந்த மக்களின் வாழ்க்கை தர முன்னேற்றத்தை பற்றி எந்த விதமான சிந்தனையும் கொண்டிருப்பதாக தெரியவில்லை. ஆகவேதான் நாங்கள் ஒட்டுமொத்தமாக வல்வை பல்வெட்டுத்துறை பிரதேச நகரசபை எல்லைக்குட்பட்ட மக்கள் எம்மை அணுகி இந்த கட்சிகளை எல்லாம் புறந்தள்ளி ஏன் நீங்கள் ஒரு பொது சேவையிலே உள்ளவர்கள் சுயேட்சையாக கேட்கக்கூடாது, நாங்கள் அதற்கு போதிய ஆதரவு தருகிறோம் என்றதன் அடிப்படையிலே, எங்களுடைய மக்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே நாங்கள் இந்த சுயேட்சை குழுவாக களமிறங்கி இருக்கின்றோம். உண்மையில் சொல்லப்போனால் இந்த தேர்தலை நாங்கள் இலகுவாக வெற்றி கொள்வோம் என்பதிலே நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் கூடுதலான ஆசனங்களை கைப்பற்றி வல்லடத்துறை நகரசபை அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்பதிலே நாங்கள் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். அதற்கு எங்களுக்கு உண்மையை சொல்லப்போனால் இவ்வளவு அதிகார பலம், பண பலம், செல்வாக்கு, மக்களினுடைய ஆதரவு போன்ற என்ன எல்லா கட்சிகளினுடைய அந்த ஏழு கட்சிகளினுடைய எதிர்ப்பிலே தான் நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். எங்களுடைய கட்சி சுயேட்சை குழு. ஆகவே இந்த சுயேட்சை குழுவுக்கு நாங்கள் ஏன் ஆதரவு தர வேண்டும், ஏன் நாங்கள் சுயேட்சையாக களம் இறங்கியிருக்கிறோம் என்பதை எமது தலைவர் திரு சபாரட்டம் செல்வேந்திரா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் சுயேட்சையாக களம் இறங்கினாலும் மக்களின் ஆதரவு, மிக பலத்த ஆதரவு இருப்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். எங்களுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்தால் தெரியும், இதுவரையும் சுயேட்சை குழுக்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டதோ நான் அறியேன். ஆனால் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் 16 பக்கங்களை கொண்டது. எமது வல்வெட்டுத்துறை பிரதேசத்தின் அபிவிருத்தி சம்பந்தமாக மிக தெளிவாக நீங்கள் அதை உள்ளார்ந்து அதை பார்த்தால் வாசித்தால் தெரியும், அபிவிருத்திக்கு என்ன செய்யலாம், மக்களுக்கு என்ன செய்யலாம், அந்த ஊர் பிரதேசத்தின் அந்த ஊர் மக்கள் ஊர் முன்னேற்றத்துக்கு என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடியது என்பவற்றை நாங்கள் விலாவாரியாக மிக தெளிவாக பலவிதமான தலையங்கங்களுக்கு நாங்கள் வெளியிடுகிறோம். இன்றைய தினம்தான் அதை வெளியிடுவதாக நாங்கள் இருக்கிறோம், வெளியிடுகிறோம். அந்த வகையில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் நீங்கள் பார்த்து கண்டால் தெரியும், அதிலே நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறோம். அதாவது இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தான் அடிமட்ட மக்களுடன் இணைந்து குறித்த பிரதேசத்தின் தேவைகளை நன்கறிந்தவைகளாக உள்ளன. ஆகவே வல்லடத்துறை நகரசபையை அதன் நிர்வாக வரம்பிற்குள் நின்று ஊழல்களுக்கு இடம் கொடுக்காது சிறந்த முறையில் நிர்வகிக்கும், அதே சமயம் இப்பிரதேசத்தின் தேவைகளை மத்திய மாகாண அரசுகள் திணைக்களங்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களிடம் ஒத்துழைத்து எமது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு யதார்த்தத்தை உணர்ந்து நாங்கள் செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதிலே பல செயற்திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம். இதற்கு எங்களுடைய மக்களின் ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைக்கும், அப்பொழுது எமது நகரத்தை மிக சிறந்த முறையிலே கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கும். தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல உங்களுக்கு தெரியும், இந்த தமிழ் பாராளுமன்ற அரசியல் தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, அவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்கள் வாயிலாக ஒருவர் மற்றவரை பற்றி, மற்றவர் மற்றவரை பற்றி, ஆகவே நான் அவற்றை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய கொள்கையிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னோம், மற்ற கட்சிய தனிப்பட்டவர்களை பற்றிய நாங்கள் எந்த விதமான தாக்குதல்களையும் செய்ய போவதில்லை, செய்ய வேண்டாம் என்று அங்கத்தவர்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் எமது பிரதேச அபிவிருத்தி, முன்னேற்றம். ஆனால் மற்ற கட்சிகளின் தலைமைகளையோ அல்லது அவர்களின் உறுப்பினர்களையோ நாங்கள் எந்த விதமான விமர்சனமும் செய்ய வேண்டியதில்லை, அது அவர்களே தங்களுக்குள்ளே விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஊடகங்கள், பத்திரிகைகள், இலத்திரனைய ஊடகங்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன என்பதை பற்றி, ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகின்றதை பற்றி நீங்களாகவே அதை எடை போட்டுக் கொள்ள முடியும். ஆகவே இந்த அடிப்படையிலே எங்களுடைய செயற்திட்டங்களை நாங்கள் சிறப்பான முறையிலே வகுத்திருக்கிறோம். அந்த செயற்திட்டங்களின் அடிப்படையிலே எமது வட்டாரங்கள் 9 வட்டாரங்கள் இருக்கின்றது. இந்த புதிய வீதாசார முறையின் படி மேலதிகமாக 6 ஆசனங்கள், மொத்தமாக 15 ஆசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விடயத்தை மட்டும் தெளிவாக உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். எமது வேட்பாளர்கள் மொத்தமாக 18 பேர். இந்த 18 பேரிலே நான் நினைக்கிறேன் ஒரே ஒருவரை தவிர, அதுவும் மிக பழைய காலத்துக்கு முந்தின ஒரு காலத்தை தவிர, இப்பொழுது இந்த 18 பேருமே எந்த விதமான அரசியல் தொடர்புகளோ அல்லது எந்த விதமான தேர்தல்களிலேயோ நின்றவர்கள் அல்ல என்ற விடயத்தை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகின்றேன். ஒருவருமே இந்த தேர்தல்களிலே நிற்காதவர்கள். அரசியல் கட்சிகளிலே எந்த விதமான பதவிகளையோ அல்லது உறுப்பினர்களாகவும் இருந்தவர்களும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் இவ்வளவு பேரும் சுயேட்சையாகத்தான் இதில் நின்று இந்த களத்திலே இறங்கி இருக்கிறோம். உண்மையை சொல்லப்போனால் எங்களை 2-3 பெரிய கட்சிகள் வந்து அணுகி இருக்கின்றன. நமது தலைவரை வந்து நாடி இருக்கிறார்கள். ஐயா, நாங்கள் நீங்கள் சொல்ற அங்கத்தவர்களை போடுகிறோம், எங்கட சின்னத்திலேயே கேளுங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவுக்கு நாங்கள் தரம் கட்டு போகவில்லை. ஆகவே நாங்கள் அவர்களுக்கு சொன்னபோது மன்னித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் சுயேட்சையாகவே இறங்குகின்றோம். எங்களுக்கு எந்த விதமான கட்சிகளின் அனுசரணையோ ஒத்துழைப்போ எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு மக்கள் பலமே எங்களுடைய பலம். ஆகவே தயவு செய்து நீங்கள் கேட்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறோம். 3 அரசியல் கட்சிகளின் பெரிய தலைவர்கள் அல்லது அவர்களுடைய பிரதிநிதிகள் வந்து திட்டவட்டமாக வந்து கிடைத்தார்கள். ஆகவேதான் நான் சொல்லுகின்றேன், எங்களுடைய பலம் வெற்றி என்பதை அவர்கள் அறிந்ததாலோ என்னவோ அவர்கள் இந்த மாதிரி வந்து கேட்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய கொள்கையை பொறுத்த மட்டிலே நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். எங்களுடைய ஊர் முன்னேற்றம், பிரதேசத்தின் முன்னேற்றம், அதனூடாக ஒரு சரியான ஒரு பாதையை இந்த வல்வெட்டுத்துறை மக்கள் உலகத்திற்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறார்கள். அதை மட்டும் தெளிவாக குறிப்பிட விரும்புகின்றேன். 71-72களிலே வல்வெட்டுத்துறையிலுள்ள கனவான்கள் ஒன்று சேர்ந்து இந்த பிளவுபட்டிருந்த தமிழ் அரசியல் கட்சிகளை எவ்வாறு ஒன்றிணைத்ததோ அதே மாதிரியாக இந்த முறையும் இந்த வல்வெட்டுத்துறை நகரசபை தேர்தல் உலகத்துக்கு சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதையும் சர்வதேசம் பார்க்கத்தான் போகிறது. இந்த வல்லட்டுத்துறை நகரசபை தேர்தல் முடிவுகளை பார்த்து இந்த சர்வதேசம் அகல கண் திறக்கக்கூடிய காலம் வரும் என்றதை நான் திட்டவட்டமாக குறிப்பிட விரும்புகிறேன். நான் திருமதி தவமலர் சுரேந்திரநாதன், வல்வெட்டுத்துறை நகரசபையில் ஒரு வேட்பாளராக நானும் போட்டியிடுகின்றேன். வெல்வெட் இறக்குமதி செய்ததால் வல்வெட்டித்துறை என்ற அழகிய பெயரை பெற்றது எங்களுடைய அழகிய நகரம். அந்த நகரத்தின் அபிவிருத்திகளை முன்னேற்றுவதற்காகத்தான் நாங்கள் இந்த கட்சியில் சேர்ந்திருக்கின்றோம். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டார்கள். நான் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆரம்ப கல்வி முன்னிலை பள்ளிகளை உயர்த்துவதற்கு வேண்டிய உதவிகள் அனைத்தையும் நாங்கள் செய்வோம். ஒரு ஐரோப்பிய மாணவன் சொன்னால் ஸ்கூல் என்றதற்கு அர்த்தம், அது 6 எழுத்துக்கள் இருக்கின்றன. எஸ் சின்சியாரிட்டி நேர்மை, சி கெப்பாசிட்டி ஆற்றல், எச் ஒனஸ்டி நேர்மை, ஓ ஒபீடியன்ஸ் கீழ்ப்பதிவு, அடுத்த ஓ ஓடலினஸ் ஒழுங்கு, கடைசியாக எல் வந்து லேர்னிங் கற்றல். இந்த 6 மேலே உள்ள 5 நன்றாக நடந்தால்தான் எங்களோட கற்றல் நிகழ்ச்சிகள் வடிவாக நடைபெறும். இது நடைபெறுவதற்கு வேண்டிய உதவிகள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். எல்லாரும் எதிர்பார்க்கிறது எங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று. வெற்றி கிடைத்தால் இந்த முன் பள்ளிகளையும் சிறுவர்களையும் நாங்கள் பார்ப்போம், கவனித்து பார்ப்போம்.
இடைவிலகல் இருந்தால் அதுகளையும் தேடி பிடித்து நாங்கள் பாடசாலைகளில் சேர்க்க முன்னிப்போம். 16 வயது மட்டும் கட்டாய கல்வி என்றையில் இந்த இடையில வேலைக்கு அங்கே இங்கே போகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்வோம். இந்த குற்றங்கள் வர்றதே கல்வி அறிவு இல்லாதபடியால் தான். ஒரு சீன பழமொழி இருக்குது, எனக்கு ஒரு மீன் தந்தால் இன்றைய பசியை போக்குவேன், எனக்கு மீன் பிடிக்க கற்ற தந்தால் வாழ்நாள் முழுவதும் பசியை போக்குவேன். அங்கே கற்றல் தான் முக்கியம். ஆனபடியால் இந்த கற்றலுக்கு வேண்டிய உதவிகள் அனைத்தையும் இந்த நகரசபை அண்டிய பிள்ளைகளோ மற்ற இடங்களுக்கு உள்ள பிள்ளைகளோ எல்லாருக்கும் செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். ஞானேஸ்வரி, சமுத்தி டெவலப்மெண்ட் ஆபீசராக, அதாவது அபிவிருத்தி முக்கியதாக 18 வருடங்கள் சேவையாற்றி தற்போது வீட்டில் இருந்தேன். அதன் காரணமாக சேவை மனப்பான்மையுடன் உத்தியோகத்தில் வேலை செய்த நாடி இந்த இதில் சுயேட்சை குழு என்ற நகரசபையில் என்னை சேருமாறு கேட்டார்கள். ஏனென்றால் மக்களுடன் நல்ல ஒருங்கிணைப்பும் நல்ல ஒத்துழைப்பும் இருக்கிறது மக்களுக்கே தெரியும், அதை இவர்கள் அறிந்து கொண்டார்கள். வட்டாரம் 9 வட்டாரம் எங்கள் நகரசபை வல்லடத்துறையில் உள்ளது. அந்த வட்டாரங்கள் 9 என்னை தெரியாதவர்கள் அநேகமானவர்கள் இல்லை, குறை அப்படி இருந்ததால் நாங்கள் கன்வென்சிங் போகிற பொழுது எல்லாரும் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பணியாற்றுவர் என்று அறிந்து கொண்டார்கள். எனவே நான் ஒரு வல்லடத்துறை நகரசபையில் சுயேட்சை குழுவில் இணைந்து ஒரு வல்லடத்துறையை நல்ல ஒரு முன்னேற்றம் செய்வதற்காக துணிந்து பெண்கள் 25% இருக்க வேண்டும் என்றதற்காக நான் அதில் முன் வந்து சேவையாற்ற விரும்பி வந்திருக்கிறேன் என்பதை அறியத்திருக்கிறேன். மற்றபடி நாங்கள் சுயேட்சையில் வெற்றி பெற்றால் ஊருக்கு செய்ய வேண்டிய விஞ்ஞாபனத்தில் உள்ள அனைத்தும் நாங்கள் செய்வோம், அதில் எதிர்வித மாற்றங்களும் கிடையாது. அதற்குரிய பண இதுகள் வந்து ஒதுக்கீடுகள் செய்த பின்னர் நாங்கள் என்னென்ன செய்ய வேணுமோ அதன்படி நாங்கள் எல்லாத்தையும் செய்து ஊரே ஒரு முன்னேற்றம் செய்வோம். வல்லடத்துறை என்பது எங்களுடைய பிறந்த இடம். வல்லடத்துறை இப்படி சீரழிந்து போகிறதுக்கு காரணம் சில சொல்ல வேண்டியதில்லை, அது அறிந்த விடயம். அந்த வல்லடத்துறையை நாங்கள் பிறந்த இடத்தை ஒரு மேன்மையாக வெளிநாடுகளுக்கும் வெளிநாட்டில் உள்ளவர்களும் நாங்கள் ஒரு சுயேட்சையில் இணைந்து செயற்படுவார எல்லோருக்கும் ஒரு சுயேட்சையால் வெற்றி பெற உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் முன்னேற்றம் செய்வீர்கள் என்று எல்லாருக்கும் ஒரு விருப்பமும் நல்ல வாழ்த்துக்களும் தெரிவித்தார்கள். சுயேட்சை குழு முன்னோரும் நல்ல முன்னேற்றம் செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். நான் என்னுடைய பெயர் சுந்தரலிங்கம். நான் இதுக்கு முதல் கடற்தொழில் சபாச வடமராட்சி வடக்கு கடற்தொழில் சபாசங்களின் தலைவர் முன்னாள் தலைவராக இருந்தனர். கடற்தொழில் ஒன்றிய செயலாளராகவும் இருந்து மக்களுக்கு என்னால் முடிந்த அளவில் எவ்வளவுக்கு பணியாற்ற முடியுமோ அவ்வளவுக்கு எல்லாம் பணியாற்றி மக்களுக்கு என்னான சிறப்பு உதவிகளை செய்து வந்தேன். அதிலும் எவ்வளவோ பெரிய இடைஞ்சல் போர்க்காலங்கள் எவ்வளவு பெரிய இடைஞ்சல்கள் கஷ்டங்கள் மிக்க மத்தியில் அந்த நாட்களில் நாங்கள் எவ்வளவு துணிஞ்சு நின்று உதவி செய்தோம். அந்த வகையில் இனியும் நாங்கள் வல்லடத்துறை நகரத்தை ஒரு முன்மாதிரியாக கட்டியெழுப்பி நல்ல சேவைகளை செய்து வல்லடத்துறைக்கு ஏற்ற உதவிகளையும் பலங்களையும் பலமான வல்லடத்துறையாக வாக்க வேண்டும் என்ற முழு நோக்கோடு நாங்கள் சுயேட்சை குழுவில் அண்ணன் செல்வேந்திர அண்ணன் அவர்களை தலைமையாக கொண்டு அவர்களின் தலைமைக்கு நாங்கள் நல்ல முறையில் சிறந்து பணியாற்றி வல்லடத்துறை நல்லதொரு பலமிக்க நல்ல பெருமை மிக்க நாடாக நாங்கள் வல்லடத்துறை எல்லாம் மற்ற இடங்களை போல் நாங்களும் முன்னாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முழு எண்ணத்துடனும் முழு ஆரம்பத்துடனும் தான் நாங்கள் இந்த சுயேட்சை குழுவாக நாங்கள் இறங்கி இருக்கின்றோம். ஏனென்றால் இதுக்கு முதல் இருந்த நகரசபை நிர்வாகத்தில் உங்களுக்கு தெரியும் வல்லடத்துறை நகரசபையை அதில் காலங்களுக்கு முன்னாகவே கலைக்கப்பட்டு நம்மால் நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வல்லடத்துறைக்கு செய்ய
ஓடுமன்ற வரலாற்றில் எல்லாரும் எங்களுக்கு செய்யப்பட்ட எதிர்பார்த்திருந்தோமோ அந்த அளவுக்கு எங்களை செய்ய எங்களது நாட்டத்துக்கு ஒன்றும் கிடைக்காதது செய்ய முடியாதது அவைகளுடைய குழப்பமும் பிரச்சனைகளும் காரணமாக இருந்த வருடத்துல எவ்வளவு பெருமைக்க வருடத்துறையை ஒன்று செய்ய முடியாத கொண்டு வந்தபடியால் நாங்கள் இந்த முறை அண்ணன் செல்வேந்திர அண்ணன் அவர்கள் தலைமையில் திரும்ப ஒரு சுயேட்சை குழுவாக எந்த ஒரு அரசியல் கட்சியோ எந்த ஒரு அரசியல் பின்னணியோ இல்லாமல் ஒரு நல்லதொரு சிறந்த முறையில் இந்த சுயேட்சை குழு அடங்கி நாங்கள் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் வெற்றி பெற்று நிறைய நாங்கள் உதவிகளை பெற்று நல்ல வளமான வல்லத்துறையாக நல்ல வளங்களோடு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துறையை தான் நாங்கள் இதில் முன்வந்து போட்டியிடுகின்றோம். எங்களுக்கு தெரியும் நாங்கள் போரிடமெல்லாம் மக்கள் எங்களை நன்கு நல்ல விதமாக ஆதரிக்கிறார்கள். நிறைய எங்களுக்கு தங்கள் உதவிகளை தந்து எங்களது நிர்வாகம் எங்களுக்கு ஒரு நிர்வாகம் நடத்துகிற அளவுக்கு எங்களுக்கு நல்ல நிலைமையை தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் இதில் முழுக்க முழுக்க வெற்றி பெற்று முழுமையாக வல்லத்துறை அரசை நடத்துவோம். எமது வல்லத்துறை நகரம் வந்து கடற்தொழில் பிரதேசத்தை அண்டிய பகுதி கூடுதலாக இருக்கின்றது. அந்த பகுதியில் கடல் வளத்தை நிறைய நாங்கள் வளமாக்குவோம். அதே போல் விவசாய பகுதியும் இருக்கின்றது, அதையும் நாங்கள் நிறைய வளமாக்குவோம். மற்றும் தெங்குபெறும் பொருள் இனிய தொழில்கள் எல்லா வசதியும் கொண்ட நாடாக முழுமையாக நாங்கள் எமது பெருமளிக்க வருடத்துறையை முழு அளவில் நாங்கள் நிறைவாக வளம்பெற செய்வோம் என்ற ஒரு நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் அண்ணன் செல்வேந்திர அண்ணன் அவர்கள் தலைமையின் கீழ் திரும்பவும் சொல்கின்றோம். வல்வெடுத்துறையை நல்ல ஒரு விதமான புதுவிதமான வல்வெடுத்துறையாக நல்ல நகரமாக கொண்டு வருவோம். எல்லோரும் தயவு செய்து இந்த வல்வெடுத்துறை நகர மக்கள் அனைவரும் வல்வெடுத்துறை நகர சபைக்குள்ள உட்பட்ட நகர மக்கள் அனைவரும் எமது சுயேட்சை குழுவுக்கு முழுமையாக ஆதரவத்தில் இருக்கிறார்கள். முழுமையாக ஆதரவத்தில் இருக்கும் வல்லத்துறை நகர மக்களே, நீங்கள் மீன் சின்னத்துக்கு வாக்களித்து உங்களுடைய பொறுமையான வாக்குகளை எமது மீன் சின்னத்துக்கு திரும்பவும் வாக்களித்து எமது சுயேட்சை குழுவை முன்னிலைப்படுத்தி எமக்கு முழுமையான ஆதரவு வந்து இந்த முழுமையாக வல்லத்துறை நகர சபைக்கு எல்லா 9 வட்டார அங்கத்தர்களை தெரிவு செய்து அதுக்கு வீதாசார முறையில் வரும் 6 அங்கத்தர்களையும் அவைகளையும் முறைப்படி தெரிவு செய்து முழுமையாக வருடத்துறைக்கு எமது சுயேட்சை குழுவை தெரிவு செய்து மின்சினத்துக்கு வாக்களியுங்கள், தெரிவு செய்வதற்கு வாக்களியுங்கள். சுயேட்சை குழுவின் வேட்பாளர் கோபாலசாமி சற்குணபாலன் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்ட விடயங்களில் ஒரு சுருக்க படிவை நான் தருவதாக இருக்கின்றேன். இந்த இடத்திலே எமது நகரசபையின் தேவைக்கு ஏற்ப தகுதி வாய்ந்த போதிய வேலையாட்கள் இருக்கின்றார்களா என்றும் ஒவ்வொருவருக்கும் போதுமான வேலை ஒதுக்கப்பட்டுள்ளதா என்பதையும் ஆராய்ந்து மேலதிகாரியுடன் கலந்தாலோசித்து அவசியமான வேலையாட்களை அமர்த்துவதற்கான ஒழுங்குகளை செய்வோம். நகரசபையின் செயற்திட்டங்கள் யாவும் சரியான முறையில் செயற்படுத்தப்படுகின்றனவா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒழுங்குகள் அமைப்போம். மேலும் இந்த நகரசபை திட்டமிடுபவன் டவுன் பிளானிங் ஆபீசர் சேவையை பெற்று இப்பிரதேசம் முழுவதையும் திட்டமிட்ட வகையில் மேம்படுத்த நடவடிக்கை எடுப்போம். இதனை அடிப்படையாக கொண்டு இப்பிரதேசத்தின் கட்டுமானங்களை நகரசபை கண்காணிப்பதற்கு ஏற்பாடு செய்வோம். இந்த நடவடிக்கைகளை செயற்படுத்த வல்லமையுள்ள உத்தியோகத்தர்கள் நகரசபையில் இருப்பதை உறுதிப்படுத்துவோம். இதே நேரத்திலே இந்த நகரசபையின் செயற்பாடுகளிலே வெளிப்படைத்தன்மையுடன் நாங்கள் செயற்படுவோம். அதாவது தற்கால தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி நகரசபை நடவடிக்கைகளை பிரதேச மக்கள் யாவரும் அறியும் வண்ணமும் பிரதேச மக்களின் கருத்துக்களை நகரசபை நிர்வாகம் அறிந்து கொள்ளவும் ஏற்பாடுகளை செய்வோம். மக்களின் முறைப்பாடுகள் அல்லது அவர்களின் குறைகளை அறிந்து கொள்வதற்கான ஒரு குறைகள் அதிகாரிகளை கூட நாங்கள் அதற்குரிய பதவியில் அமர்த்தி அவற்றுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வோம். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் நகரசபையிலே மிக முக்கியமான பெரிய பிரச்சனை, எல்லாரும் அறிந்த பிரச்சனை, திண்ம கழிவு அதாவது சொலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனைகளை உரிய முறையிலே நாங்கள் எல்லா உள்ளூராட்சி மன்றங்களும் எதிர்நோக்குகின்ற பல பிரச்சனைகளில் இது மிக முக்கியமானது. அந்த பிரச்சனைகளை விடயத்தில் சிறப்பாக செயற்படுத்த மன்றங்களுடன் கலந்தாலோசித்து உரிய நடைமுறைகளை நாமும் பின்பற்றுவதற்கான ஏற்பாடினை செய்வோம். உரிய நடைமுறைகளை நாமும் பின்பற்றுவதற்கான ஏற்பாட்டினை செய்வோம்.
தற்காலத்தில் பெருநகரங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டு வரும் மீள் சுழற்சி திண்ண கழிவகற்றும் முறைக்கு படிப்படியாக எமது நகர சேவையை கொண்டு செல்வதற்கு வேண்டிய ஒழுங்குகளை செய்வோம். ஆகவே அந்த ஒழுங்குமுறையின் கீழ் எமது பிரதேசத்தை சுத்தமான நோயற்ற பிரதேசமாக பேணுவதற்கும் தேவையான டெங்கு ஒழிப்பு, அதாவது டெங்கு மலேரியா அந்த நோய்களை எமது பிரதேசங்கள் அண்டாதபடியும் நாங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். உரிய திணைக்களங்களின் உதவியை பெற்று இந்த பிரதேசத்தை நுழம்புகளற்ற பிரதேசமாக மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்போம். மேலும் இப்பிரதேசத்திலே அநேகமாக எமது யாழ்ப்பாணம் மட்டுமல்ல வன்னி பிரதேசமும் யுத்தத்தாலே மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட பிரதேசம். எமது பிரதேசத்திலும் இவ்வாறு இந்த பாதிப்புகளினாலே நான் நினைக்கின்றேன் 4 வீட்டுக்கு ஒரு வீடாவது முழுமையாக சேதமடைந்த வீடுகளாகத்தான் காணப்படுகின்றது. அந்த வகையில் கிட்டத்தட்ட 25 வீதமான வீடுகள் முழுமையாக சேதமடைந்த வீடுகள். அதே நேரத்திலே பெருமளவான எமது வல்விடத்துறை பிரதேச மக்கள் புலம்பெயர்ந்து வேறு நாடுகளுக்கு சென்ற காரணத்தினாலே அவைகள் கைவிடப்பட்டு மிகவும் ஒரு இடிபாடடைந்த நிலையிலேயும் அதன் காரணமாக அந்த பிரதேசத்தின் சுகாதாரத்துக்கு அச்சுறுத்தலாக காணப்படுகின்றது. இந்த வகையிலே இது நுழம்பு பெருக்கத்துக்கு ஒரு காரணமாக அமைவந்த காரணத்தினால் இவை தொடர்பாக எமது முக்கிய கவனத்தை செலுத்தி கொள்கை ரீதியாக இதில் சம்பந்தப்பட்ட அனைவருடனும் தொடர்பு கொண்டு இந்த வீட்டு உரிமையாளர்களுடனும் தொடர்பு கொண்டு வெளிநாட்டிலே இருந்தாலும் சரி வெளியூர்களில் இருந்தாலும் சரி அவர்களுடனும் தொடர்பு கொண்டு இந்த வீடுகளை சரியான முறையிலே செப்பனிட்டு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு சுகாதாரத்துக்கு ஏற்ற மாதிரியாக மாற்றுவதற்கு ஒழுங்கு செய்வோம். அந்த அத்தகைய வீடுகளில் காணப்படுகின்ற கிணறுகளை கூட நாங்கள் சுத்தமாக்கி அதற்குரிய ஒழுங்கான முறையிலே பேணுவதற்கு ஒரு நடவடிக்கை எடுப்போம். இந்த நகரசபை பிரதேசமானது கிழக்கே கொலிகண்டி தொடக்கம் மேற்கே தொண்டமனார் வரை பல இயற்கை வளங்களை கொண்ட கடற்கரைகளை கொண்ட மற்றது மேலும் பிரசித்தமான கோயில்களை உள்ளடக்கிய ஒரு அழகான பிரதேசம். வடக்கே நீண்ட நெடுங்கடலும் அழகிய கடற்கரையும் உள்ளது. மேற்கே அழகிய ஆறு இருக்கிறது தொண்டமானாறு. பிரதேசம் பூராவும் பல குளங்கள் உள்ளன. இந்த ஊரணியில் ஒரு இயற்கையான நீரூற்றும் காணப்படுகிறது. ஒரு அதிசயமான மண்டப கிடங்கு தொண்டமனாருக்கும் வல்விடத்துறைக்கும் இடையிலே அமைந்துவிடுகிறது. இவைகள் யாவும் தற்பொழுதும் ஒரு சீரான பராமரிப்பின்றி ஒரு சரியான முறையான ஒரு கட்டமைப்புகளே இல்லாமல் பொலிவிழந்து காணப்படுகின்றன. அந்த நிலையிலே இவற்றை சீராக பராமரிக்கப்பட்டு ஒரு சரியான நிலைக்கு உயர்த்தப்பட்டு அந்த பிரதேச மக்கள் மட்டுமல்ல வேறு பிரதேசத்து மக்களும் ஓய்வு நேரத்தை மகிழ்ச்சியுடன் செலவழிக்கக்கூடிய இடங்களாக அழகுபடுத்துவோம். குளங்கள் யாவும் நிரம்பிய பின்னரே மேலதிக வெள்ளம் கடலுக்கு செல்லும் விதத்தில் குளங்களையும் வடிகால்களையும் புனரமைக்க முயற்சிகள் எடுக்கப்படும். அந்த வகையில் தீரிவில் பூங்கா ஒரு சிறப்பான ஒரு பூங்காவாகும். அந்த ஊர் மக்கள் மாத்திரமல்ல பிற ஊர் மக்களும் தேடி வந்து பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த பொழுதுபோக்கு பூங்காவாக தரம் உயர்த்தப்படுவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்போம். வல்லவட்டத்தில நகரசபை பிரதேசம் பூராவும் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் நோக்குடன் நிழல் தரும் மரங்களை நட்டும் பராமரிப்பதற்கு ஏதுவான நகரசபையில் ஒரு தனிப்பிரிவை ஆரம்பிப்போம். ஏற்கனவே மரம் நடுவதில் ஈடுபட்டு வரும் தனியாருடைய தொண்டு நிறுவனங்களுடைய செயற்திட்டங்களை நாங்கள் அவர்களுடன் ஒத்தாசையுடன் செயற்படுத்துவோம். மற்றது எமது பிரதேசங்களிலே பல இடங்களிலே தெரு விளக்குகள் சரியான முறையிலே பொருத்தப்படாமலும் பொருத்தப்பட்ட விளக்குகள் எரியாமலும் அநேகமான பகுதிகள் இருளடைந்து காணப்படுகின்றன. அவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த தெரு விளக்குகளையும் சரியான முறையில் பொருத்தி எமது மக்கள் இரவிலே இலகுவாக நடமாடக்கூடிய விதமாக ஒழுங்குகள் செய்வோம். மற்றது வல்விடத்துறை நகரசபை பிரதேசத்தினுடாக செல்லும் பெருந்தெருக்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் பருத்தித்துறையிலிருந்து 751 பாதை 763 பாதை பஸ் ரூட் என்று சொல்லப்படுகின்றது. அந்த பாதைகள் நான் நினைக்கின்றேன் இலங்கையிலேயே மிக ஒரு சீரற்ற நிலையிலே
காணப்படுகின்ற ரோடுகள் என்றால் இந்த 751 பாதை, 763 பாதை, இது ரெண்டும் வல்லட்டுத்துறையின் ஊடாகத்தான் கூடுதலான கிலோமீட்டர் தூரத்துக்கு செல்கின்றது. அந்த பெருந்தெருக்கள் யாவும் மிகவும் மோசமான நிலையில் உள்ளன. இவற்றை சீராக்குவதற்கு சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுடன் தேவை ஏற்படி மாகாண மட்டத்தில் மத்திய அரசு மட்டத்திலும் தொடர்பு கொண்டு இவற்றை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம். மேலும் தெருக்களிலும் தெருவோரங்களிலும் மழைநீர் தேங்கி நிற்காதவாறு வடிவாய்க்கால்களை சீரமைப்பதற்கான ஒழுங்குகளை செய்வோம். வல்லட்டுத்துறை நகரசபையால் செப்பனிடப்பட்ட பல வீதிகள் இன்னும் சீரான முறையில் வடிகால்கள் அமைக்கப்படாது, மட்டம் பார்க்கப்படாது, ஆங்காங்கே வெள்ளம் தேங்கி நிற்கக்கூடியவாறு அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவை நாங்கள் நமது சாதாரணமான தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது நேரடியாகவே காணக்கூடியதாக இருந்தது. அந்த வெள்ளம் வீதிகளில் தேங்கி அருகிலுள்ள வீடுகளுக்கு செல்வதால் பலர் நமக்கு முறைப்பாடும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விடயத்திலே கவனம் செலுத்தி இவற்றை சீர் செய்வதற்கும் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை எடுப்போம். மற்றும் வல்வெட்டுத்துறை சந்தி, தொண்டமனார் சந்தி போன்ற முக்கியமான பல இடங்களை தேர்ந்தெடுத்து நிபுணத்துவம் வாய்ந்த கட்டட பொறியாளர்கள், நகரமைப்பு நிபுணர்கள் உதவியுடன் இப்பிரதேசத்தின் ஆத்ம பலத்தை வல்வெட்டுத்துறை இமேஜ் என்று சொல்லப்படுகிறது, அதனை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் வடிவமைத்து அழகுபட அமைப்போம். அதே போல நமது ஊரிலே காணப்படுகின்ற வல்லடத்துறை நகரசபை எல்லைகளில் காணப்படுகின்ற சமய தலங்கள் அனைத்தையும் மேம்படுத்த இந்த வருட மத்திய அரசு வரவு திட்டத்தில் பொதுவாக எல்லா இடத்துக்கும் பெருந்தொகை பணம் ஒதுக்கினாலும் எமது பிரதேசத்தில் உள்ள வணக்கத்தலங்கள் அனைத்தினது தேவைகளை பட்டியலிட்டு அரசாங்க உதவிகளையும் பெறுவதற்கும் கொடையாளிகளின் கவனத்துக்கும் கொண்டு வருவதற்கும் நடவடிக்கை எடுப்போம். அடுத்தது மிக முக்கியமான விடயம் இந்த தொண்டமனாறு செல்வச்சன்னதி முருகன். இந்த தொண்டமனாறு செல்வச்சன்னதி முருகன் பல லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள்வாளிக்கும் கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறார். இது சனியே ஒரு ஊர்கோவில் மாத்திரமல்ல, நாடுபூரா வாழும் பல லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் தேடி வரும் ஆலயமாகும். முருகப்பெருமான் நமது பிரதேசத்தில் வீற்றிருப்பது மிகவும் பெருமைக்குரிய விடயம். இப்பிரதேசத்தை புனித பூமியாக பக்தர்களின் தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்யும் வகையில் கோவில் உரித்தாளர்கள் அனைவரின் ஒத்துழைப்புடன் விருத்தி செய்வதற்கு நிபுணர்களின் உதவியுடன் திட்டம் தயாரித்து செயற்படுத்த வேண்டிய எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்போம். இத்திட்டத்திலே யாத்திரிகர் விடுதிகள், தரமான கழிப்பறைகள், கோவிலுக்கு வரும் வீதிகள் யாவும் அகலமாக்கப்பட்டு உரிய முறையில் செப்பனிடப்பட்டு ஓரங்களில் நிழல் தர மரங்கள் நடப்பட்டு பல வசதிகள் செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம். மற்றது அதே மாதிரி சென்னை ஆலயத்திலே உள்ள அந்த ஆற்றின் கரையோரங்களாக ஆற்றின் மக்கள் பாதுகாப்பாக நீராடக்கூடியவாறு கரையில் படிகள் கட்டி ஆற்றின் அடிப்பாகத்தை மட்டமாக்கி நீரோட்டங்களை கட்டுப்படுத்தி தடுப்பதற்கான உயரத்துக்கு தடுப்பணைகளை கட்டி பக்தர்கள் பாதுகாப்பாக நீராடுவதற்கு ஏற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் உரிய அதிகாரிகளுடனும் திணைக்களங்களுடனும் தொடர்பு கொண்டு இதை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளும் எடுப்போம். அடுத்ததாக தொண்டமனாறு வெளிக்கலயம் அமைந்திருக்கின்ற ஆற்று பிரதேசம் பறவைகள் சரணாலயமாக விருத்தி செய்யப்படக்கூடிய இடமாகும். இதனை உரிய முறையில் விருத்தி செய்து நாட்டிலேயே ஒரு முக்கிய சிறந்த பறவைகள் சரணாலயமாக சுற்றுலா மையமாக விருத்தி செய்ய சுமாரான முயற்சிகள் எடுப்போம்.